ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் டிவி டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பேச போற தலைப்பு நவாம்சத்தின் முக்கியத்துவம். இதுக்கு முன்னாடியே வந்து நவாம்சம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு கிரகத்தினுடைய பலம் அறியறதுக்கு வந்து நவாம்சத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து அதனுடைய நிலையை வந்து நம்ம சொல்லவே முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் சில விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். நாலாம் வீட்டுக்கு போனால் இவருக்கு படிப்பு அருமையாக அமையும் அப்படிங்கிற கேரண்டி கார்டு கிடைக்குது. இவருக்கு நல்ல படிப்பு, நல்ல அம்மா, இவருக்கு இருதய சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் இருக்காது, வீடுமனை யோகங்கள் இவருக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற கேரண்டி கார்டு கிடைக்குது. அதை தாண்டி அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் அந்த கிரகத்தினுடைய காரக தத்துவமும் இவருக்கு கண்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிற கேரண்டி கார்டு வந்து இருக்குது. லக்னம் வந்து ஐந்தாவது லக்னமாக அமையும் பொழுது, ராசியிலிருந்து நவாம்சம் ஐந்தாவது லக்னமாக அமையும் பொழுது இவருக்கு பூர்வ புண்ணியம் நிறைய இருக்குது அப்படின்னு தெரியறது. அப்போது பூர்வ புண்ணியமாக இவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இவருக்கு கண்டிப்பாக வந்து சேருது. மூதாதையர்களுடைய சொத்து வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இவருக்கு வந்து பிள்ளை பேர் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தா தாங்க இப்படிலாம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து பூர்வ புண்ணியமாக இவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கிறது. அந்த வீட்டினுடைய அந்த கிரகத்தின் காரக தத்துவமும் ஆதிபத்திய பலனும் கூட்டியே கிடைக்குது. அடுத்து ஆறாம் இடத்துக்கு அந்த லக்னம் போகும் பொழுது இவருக்கு வந்து கடன், வியாதி, பகை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். இவர் வந்து கடன் பண்ணணும்னு இவர் போகவே வேண்டாம். கடன்றது வந்து இவர் கை கட்டின தூரத்துலேயே இருக்கும். நாலு பேர் நின்றுக்கிட்டே இருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு, ஏன்னா இவன் கடன்காரன் ஆகணுமே. அதனால் வந்து கடனோ வியாதியோ பகையோ இவருக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற விஷயமாக இருக்குது. அதே மாதிரி தெய்வ அருள்ன்றது இவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆறாம் வீட்டுக்கு தெய்வ அருள் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவருக்கு அந்த தெய்வ அருள் இருக்கும். அந்த ஆறாம் வீட்டு அதிபதி அந்த கிரகத்தினுடைய காரக தத்துவமும் ஆதிபத்திய பலனும் கண்டிப்பாக வந்து அவருக்கு கிடைக்குது. அடுத்தது ஏழு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, மனைவிக்கான அல்லது கணவனுக்கான இடம் அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையுது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்கள்லாம் ஈஸியாக வந்து கண்டிப்பாக வெளிநாடு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியறது. மாரகஸ்தானமும் அதுதான் அப்படின்னும் பொழுது அதுக்கான தசைகள் ஏதாவது வரும் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்களை பண்ணி சனியினுடைய பலத்தை கூட்டி லக்னாதிபதியினுடைய பலத்தை கூட்டி ஆயுளை நீட்டிக்கிறதுக்கான வழி என்ன பண்ணிக்கணுமோ அதை கண்டிப்பாக இவங்க பண்ணிக்கணும். எப்போ லக்னத்திலிருந்து நவாம்சத்தில் வந்து ஏழுக்கு போ மாரகஸ்தானத்துக்கு வந்து லக்னம் மாறி போயிருக்கோ, மாரகம்ங்கிறது இவங்களுக்கு கிட்ட இருக்கிற விஷயம். அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி ஏழாம் வீட்டுக்கு போயிருக்கிறவங்க சனியினுடைய பலத்தை கூட்டணும், லக்னாதிபதியினுடைய பலத்தை கூட்டணும். இந்த ஆயுள் விருத்திக்கான ஹோமங்களை பண்ணிக்கிறதோ இல்லை இந்த ஆயுள் விருத்திக்கான பூஜைகள் ஏதாவது பண்ணுறதோ, அந்த கிரகத்தினுடைய பிரீத்தி பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ணி அவங்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. லக்னம் வந்து எட்டுக்கு போனால் வில்லங்கம் இவங்களுக்கு வந்து தேடி வரும். வில்லங்கம்ங்கிறது வந்து தேடி வரக்கூடிய ஒரு விஷயம். கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், சிக்கல் பிரச்சனைங்கிறது வந்து எப்பயும் கையிலேயே இருக்கிற விஷயம் இவங்களுக்கு. ஆனால் திடீர் காசு வரும். எட்டுங்கிறது வந்து திடீர் காசு அப்படிங்கிறதுனால திடீர்னு பண வரவு இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஆனால் சிக்கல் பிரச்சனை வில்லங்கம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணிப்பட்ட பாடு, தானாக வரும், தேடியே போக வேண்டாம். சிக்கல் பிரச்சனை, இந்த சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப கை கிட்டு எட்டின விஷயமாக இருக்குது. இவங்களுக்குமே கொஞ்சம் பரிகாரங்கள் இந்த ஆறு ஏழு எட்டு
லக்னங்களுக்கு போனாலே கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9 அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். ஸோ இவங்களுக்கு வந்து அப்பா அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. இந்த மாதிரி அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பாக்கியம் இவங்களுக்கு நிறைய கிடைக்குது. எப்போ பார்த்து இவனுக்கு எப்படியோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு லக் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இன்பங்களை துய்க்கிறது. இப்போ குழந்தை பாக்கியம்னு சொல்கிறோம், கார் வாங்கிறத வந்து ஒரு பாக்கியம் ஒரு யோகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த 9 போகும் பொழுது இவங்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்குது, இவங்களுக்கு வந்து ஒரு நிறைவு கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நிறைய விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கு. லக்னம் 10 அமையும் பொழுது தொழில், இவங்களுக்கு எப்பயுமே தொழில் விஷயத்தில் வந்து ஒரு அபாரமான திருப்தி அமையுது. நம்ம எல்லாரும் தொழில் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நிறைவு இருக்கும், அந்த தொழில் பண்ணுறதுல வந்து ஒரு நிறைவு இருக்கும். ஒரு நல்ல தொழிலாக அமையும், சந்தோஷப்படக்கூடிய தொழிலாக அமையும். நிறைய பேருக்கு வந்து அமையிற தொழிலை நம்ம செய்கிறோம், ஆனால் இதுதான் நான் செய்யணும்னு நினச்சேன், நான் திருப்திகரமாக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சில பேருக்கு தான் அமையும். இந்த 10 வந்து லக்னம் அமைஞ்சவங்களுக்கு வந்து தன்னுடைய ராசி லக்னத்திலிருந்து 10வது லக்னமாக அம்ச லக்னம் அமையும் பொழுது அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான தொழில் அமையுது. அது திருப்திகரமாக அவங்க செஞ்சு ரொம்ப வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அடுத்தது 11, இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இருக்குது. இவங்களுக்கு லாபம் அஷோட், எது பண்ணினாலும் இவங்களுக்கு லாபம் நிற்குது. இவங்களுக்கு வந்து இவருக்கு மேலே இருக்கிற சகோதரம் தனக்கு மூத்தவர்களால் இவங்களுக்கு எப்பயுமே வந்து நிறைய நிறைவு கிடைக்குது. அந்த உறவு முறை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 12 அமையும் பொழுது வெட்டி செலவு விரய செலவு, எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து காசு விரயம் பண விரயம். இவங்களுக்கு வந்து இருக்கிறத கட்டி காப்பாற்றுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத கேட்போம், நிறைய இருந்துச்சுங்க, நான் பிறக்கும் போதெல்லாம் எவ்வளோ பெரிய பங்களாவில் நாங்கள்லாம் இருந்தோம் தெரியுமா, இப்படி இருந்தது, மாடு கன்று இருந்தது, அப்படி இருந்தது, செல்வ செழிப்பாக இருந்தேன், எங்கள் வீட்டில் வந்து 30 சாப்பிடுவாங்க 40 சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவங்களுடைய சாப்பாட்டுக்கே வந்து பிரச்சனையாகக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இல்லாமை வந்துடும். அதில் என்ன காரணம்னா லக்னமே விரயத்தில் போனதுனால இவருக்கு எதையுமே கட்டி காப்பாற்றுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக போகுது. இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவையில்லாத வெட்டி செலவாகவும் விரயமாகவும் அழிஞ்சும் கரைஞ்சும் போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால இவங்களுமே வந்து பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ லக்னம் வந்து ராசி லக்னத்திலிருந்து அம்ச லக்னம் 6, 7, 8, 12 இந்த 4 இடத்துல அமையுதோ இந்த 4 பேரும் வந்து கொஞ்சம் அதிகமாக பரிகாரம் பண்ணி அந்த நிலையை வந்து தயவு செஞ்சு மாற்றிக்குங்க. யூடியூப் உலகத்தில் பக்தி கண்டு இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள்.
கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.